வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது ஸ்ரீ ராமநவமி விரதம் பற்றி. ராமநவமி விழா ராமரின் அவதாரத்தை போற்றும் ஒரு புண்ணிய பெருவிழாவாகும். ராமநவமி நாளில் விரதம் இருந்து ராமபிரானை வழிபடுவதன் மூலம் ராமரின் அருளுடன் ஆஞ்சநேய சுவாமியின் அருளையும் பெற முடியும். ராமநவமி விழாவின் நிறைவு நாளில் நடத்தப்படும் சீதா கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு அந்த உற்சவத்தை தரிசித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பதும் ஐதீகம். ராமநவமி நாளில் பெரியவர்கள் மட்டுமன்றி அனைவரும் விரதம் இருந்து வழிபடலாம். இந்த நாளில் முழு இராமாயண கதையையும் படிக்கலாம். முடியாதவர்கள் சுந்தர காண்டத்தையும் அதோடு சேர்த்து ராமபட்டாபிஷேக பகுதியையும் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும். அத்தோடு எடுத்த காரியங்கள் ஜாவிலும் வெற்றி வந்து சேரும். ராமர் அவதரித்த தலமாக போற்றப்படும் அயோத்தி நகரில் பெரும் விழா எடுத்து ராமநவமியை கொண்டாடுவார்கள். ராமநவமி விழா சில பகுதிகளில் ஒரு நாள் விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றது. வட இந்தியாவின் பல பகுதிகளில் இது 9 நாள் விழாவாகவும் கொண்டாடப்படுவது உண்டு. ராமர் அவதரித்த இந்த புண்ணிய நாளில் என்ன செய்ய வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்ப்போம். ராமர் அவதரித்த ராமநவமி நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்கள் உண்டு. சிலர் பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசை துவங்கி ராமநவமி வரை விரதம் இருப்பதும் உண்டு. வட இந்தியாவில் ராமநவமி கொண்டாடப்படும் 9 நாட்களும் ராமாயணம் படிக்கப்படுவதும் உண்டு. ராமநவமி விரதம் இருக்கும் நாட்களில் ராமாயணம் படிப்பது மிகவும் புண்ணிய பலனை தரும். 9 நாட்கள் ராமநவமி விரதம் இருப்பவர்கள் தினமும் ஒரு காண்டமாக பிரித்து படிப்பார்கள். விரதத்தின் நிறைவு நாளான ராமநவமி அன்று சுந்தர காண்டத்தையும் அத்தோடு சேர்த்து ராம பட்டாபிஷேக காண்டத்தையும் சேர்த்து படிப்பார்கள். மனிதன் நீதிமுறைகள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையுடன் விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் ஸ்ரீராமர். அவர் அவதரித்த நாள் ஸ்ரீராமநவமி என்று கொண்டாடப்படுகின்றது. ஸ்ரீராமநாமம் எல்லையற்ற ஆன்மசக்தியை வழங்கக்கூடியது. ரா என வாய் திறந்து உச்சரிக்கும் போது நமது பாவங்கள் எல்லாம் வெளியேறி விடுகின்றன என்றும், மா என உச்சரிக்க நம் உதடுகள் மூடும் போது அந்த பாவங்கள் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதாகவும் சொல்வர். விரதம் இருக்கும் முறை. ராமநவமி அன்று அதிகாலையில் குளித்து வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் ராமர் படத்தை வைத்து அதற்கு குங்குமம் சந்தனமிட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின் பழம் வெற்றிலை பூ வைத்து ஸ்ரீராமநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். வழிபாட்டின் போது நைவேத்தியமாக சாதம், பஞ்சாமிர்தம், பானகம், பாயாசம், வடை போன்றவற்றை படைக்கலாம். ராமநவமி அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமலிருந்து விரதம் கடைபிடிக்க வேண்டும். ராமரை பற்றிய நூல்களை படித்தும் அவரது துதியை பாராயணம் செய்வதுமாக இருப்பது நன்மை அளிக்கும். அன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டு களிக்கலாம். அர்ச்சனை முடிந்த பின் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ராமநவமி விரதம் இருந்து ராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பகைவர்கள் நண்பர்களாக மாறி வருவார்கள். வியாதிகள் நீங்கும். துளைந்து போன பொருட்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். குடும்ப நலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலும். நாடிய பொருட்கள் கைகூடும். ஸ்ரீ ராமஜெயம் என்ற எழுத்தை 108 முறை 1008 முறை எழுதத் தொடங்கலாம். ஸ்ரீ ராம என்ற நாமத்தை 3 முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும். மனத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். வட இந்தியாவில் சிலர் சுந்தரகாண்டம் படிக்கும் வழக்கம் வைத்துள்ளனர். இராமாயணம் முழுவதையும் குறிப்பாக சுந்தரகாண்டத்தை நாமே படிப்பதுதான் சிறப்பானதாக அமையும். அப்படி படிக்க முடியாதவர்கள் நன்கு படிக்க தெரிந்த யாராவதையது வைத்து படிக்கச் சொல்லி அதனை கேட்கலாம். ராமநவமி விரத நாட்கள் அனைத்திலும் அல்லது ராமநவமி தினத்தன்று ஸ்ரீராமஜெயம் பாராயணம் செய்வதும் எழுதுவதும் மிக பெரிய புண்ணியத்தை சேர்க்கும்.
ராமர் காட்டிலிருந்த காலத்தில் பானகம், நீர்மோர், பாசிப்பயறு ஆகியவற்றை விரும்பி சாப்பிட்டு வந்ததால் ராமருக்கு பிடித்த உணவாக பானகம் கருதப்படுகின்றது. பானகம் மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான நரசிம்மருக்கும் விருப்பமான நைவேத்தியமாகும். இது உடலுக்கும் மனத்திற்கும் அமைதியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது என்பதால் பானகம் படைத்து வழிபட்டால் ஸ்ரீராமபிரான் மனம் குளிர்ந்து நாம் வேண்டிய வரங்களை தருவதுடன் அவரின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். நாமும் ஸ்ரீராமநவமி அன்று ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபட்டு அவரின் அருளை பெறுவோமாக. ஓம் ஸ்ரீராம். நன்றி உறவுகளே, வணக்கம்.